மனிதர் நடத்தும் போர் நீரும் நெருப்பும் ஒரே இடத்தில் இன்பமும் துன்பமும் இதே பூமியில் ஆன்மீக தாகத்தோடு அடியெடுத்து வைக்கிறார் அருள் தந்தை அருளானந்தர் வாரெல்லாம் புகழ்ந்தவர் வாராளும் மாமன்னன் சேதுபதி சீமையிலே சேர்கிறார் செம்பன் சிவகங்கை பக்கத்து பாகநெறி பார்கண்ட பூமியிலே பரிசு பாறை மீது உருட்டு இறை வாக்குக்கான முறைகளை சொன்னார்க்கு பலன் சொல்கின்ற செம்மன் அன்பின் தெய்வத்தை ஆறுதலின் தெய்வத்தை அரிய வழிவகுத்த அருள் தந்தை அருளானந்தர் காதையை காண்போம் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டு வரும் புதாராப்படி கிராம எரிமக்களுக்கும் இளைஞர் நற்படி மன்றத்தாருக்கும் மகளிர் மன்ற அத்தனை உள்ளங்களுக்கும் இந்நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும்
என்னுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் அடியோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இறைப்பணியை இனிதே துவங்குகின்றேன். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருப்பெயர் புனிதப்படுவதாக, உமது அரசு வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் செய்யப்படுவது போல் மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. ஆனால் இம்மண்ணில் வாழும் மக்கள் உம் திருச்சித்தப்படி நடக்கவில்லையே. வேத காரியங்களில் எத்தனை அவதூறுகள். தேவதூதன் மக்களிடம் தூய்மை இல்லை, பொருத்தல் இல்லை, தன் அடக்கமில்லை. எல்லாமல்ல வானுலக தந்தையே, இதோடு என்னையே உமக்கு தகனப்பலியாக அர்ப்பணம் செய்கின்றேன். உம் திருச்சித்தமே எனது அன்றாட உணவு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லா வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசித்தால் தான் தேவர் எனக்கு மோட்சம் கொடுப்பு என்னும் காரணத்திற்காக அல்ல. தேவரீர் அடியே நேசிக்கிறேன். ஆகையால் நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த நேசத்தினால் தான் என்னுடைய தாயகமாகிய போர்ச்சுக்கல் தேசத்தை விட்டு இந்தியாவிற்கு, குறிப்பாக இந்த தமிழக மண்ணுக்கு வந்திருக்கின்றேன். இன்று வாழுகின்ற தமிழக மக்களுடைய உள்ளங்களிலும் இந்த வேத சிநேகம் பற்றி எறியும்படி செய்கிறேன். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நடமாடும் உலகோடி நடமாடி உறவாடி நாதமான வந்த இறையே, தினம் தடுமாறி செல்வோருக்கு சரியான வழிகாட்டி சத்தியவாழ இறையே, உண்மை படமாக்கி பைந்தமிழ் காட்டுவதற்கு பாரதத்தில் வந்த பிள்ளையே, உன் திடமான வார்த்தையினால் தேற்றே எங்கள் அனைவரையும் காட்டிடுவாய். அன்பான நேச மக்கள், நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு, இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல ஜீவராஜ்யங்களையும் படைத்த இறைவன் மனிதனை மட்டும் தமக்காக படைத்தார். அதுவும் தன் சாயலாகவே படைத்தார். தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் அவர் வேண்டுவது அன்பு ஒன்றைத்தான். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து சமாதானத்துடன் இந்த மண்ணிலே வாழுங்கள் என்று இயேசு விரும்பியதை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் என் பின்னால், நான் வணங்கக்கூடிய எல்லாமல்ல, இந்த இறைமைந்தன் இயேசின் பின்னால் வாருங்கள் வாருங்கள் என உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். அன்பாக நேச மக்களே, ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு நூலை கொண்டு வாழ்கின்றது. நான் வணங்கக்கூடிய எல்லாமல் அந்த இறைமைந்தன் இயேசு பயன்படுத்திய, அவர் கற்றுக் கொடுத்த அந்த புனித நிலை கொண்டு இப்பொழுது உங்களிடத்தில் நான் இறைப்பணியாற்ற வந்திருக்கின்றேன். நான் வணங்கக்கூடிய அந்த புனித நூல் பைபிள் என்று அழைக்கப்படுகின்றது. அதில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை கொண்டது, 929 திருவசனங்களை அதிகாரத்தை கொண்டது, 23,214 வசனங்கள் இருக்கின்றது. இதை படித்தால் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் இப்போதே கடவுளை அறிவீர்கள், நான் வணங்கக்கூடிய இறைமையின் அறிவீர்கள். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களை கொண்டது, 959 அதிகாரங்களை இருக்கின்றது, 7,529 திருவசனங்கள் இருக்கின்றது. இதை படித்து பாருங்கள், நிச்சயமாக நான் வணங்கக்கூடிய எல்லாமல்ல அந்த இறைமைந்தன் இயேசுவை பற்றி அறிவீர்கள். இதன்படி வாழுங்கள், நிச்சயமாக நாம் அனைவரும் நலமோடு வாழ்வோம். இப்படியாக அடுத்த ஊருக்கு சென்று இயேசுடைய நற்செய்தியை பொதுக்கி செல்வோம். குழந்தைகளே, அனைவரும் இடத்தில் வாருங்கள். குழந்தைகளே,
உங்களுக்கு நான் ஏற்கனவே ஞான உபதேசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் இருந்து ஒரு சில கேள்வியை கேட்கின்றேன், பதில் கூறுவீர்களா? கிறிஸ்து என்பவர் யார்? இயேசு. அக்கிஸ்ட மரியாலயா இயேசுவின் தாய். நாம் அனைவரும் யார்? அன்பாத நேச பிள்ளைகள், நாம் அனைவரும் இயேசுவின் பிள்ளை என்பது உண்மையானால் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. படைத்தார் படைப்பலாம் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தனி வணங்க. இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல ஜீவராஜ்யங்களையும் படைத்த இறைவன் மனிதனை மட்டும்தான் தனக்காக படைத்தார், தன் சாயலாகவே படைத்தார். தன் சாயலாக படைக்கப்பட்ட அவர் மனிதனிடத்தில் வேண்டுவது, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு அன்போடு சமாதானத்துடன் இறைமையின் இயேசு கூறியிருக்கின்றார், ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுகள் என்று கூறியிருக்கின்றார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு உள்ள அடையாளம். ஆகவே நீங்கள் அனைவரும் அன்போடு சமாதானத்தோடு வாழுங்கள் என்று இயேசு சொன்னதை நான் உங்களிடத்தில் இந்த நேரத்தில் கூறுகிட்டேன். நீங்கள் அனைவரும் என் பின்னால் நான் வணங்கக்கூடிய எல்லாமுள்ள அந்த இறைமைந்தன் இயேசுவின் பின்னால் வாருங்கள் வாருங்கள் என உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இப்படியாக அடுத்த ஊருக்கு சென்று இயேசுடைய நற்செய்தியை போதிப்போம், வாருங்கள். அன்பனே, என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? வைத்தியிடம் சென்று வைத்தியம் செய்தீரா? அன்பனே, உண்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் நான். நான் வணங்கக்கூடிய இறைமைந்தன் இயேசு மீது முழு நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக விடுதலை பெறக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நான் வணங்கக்கூடிய இயேசுவை தாங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் இயேசு மீது நான் உங்களை வணங்குகிறேன். இயேசு மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக விடுதலை பெறக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தான் வணங்கக்கூடிய இயேசுவை தாங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் எல்லாமல் அந்த வானுலக தந்தையை நோக்கி ஜெபியுங்கள். நானும் தேவனிடத்தை ஜெபிக்கின்றேன். முள்ளால் முடியெடுத்து முகத்தை முகந்து சல்லாடி கொண்டெடுத்த துஸ்தத்தை கேட்காமல் மன்றாட்டை கேட்ட மரியாள் திருமகன், ஆதி மனிதன் கனிபிடித்த மரத்தை நீதிதலைக்கு நீயப்படுத்தாயோ, காற்று முழுக்கம் கடல் முழுக்கும் அறித்தொருத்தவர் மகத்துவத்தை நம்பி தட்டினால் திறக்கும் கேட்டால் கொடுக்கும் தேவனே வருக, திருக்குமாரனே வருக, இங்கு புறவனாக நிற்கும் வரை வம்சித்த மறை மன்னம் ஆசிர்வதிக்கின்றேன். இவர் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் இவருக்கு பிடித்திருக்கும் இந்த சர்ம நோய் முற்றிலும் இவரை விட்டு அகலட்டும். பிரா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இறைமையினே என்னோடு வாருங்கள், இறை நச்சை நம்மிடம் போதிக்கின்றேன், வாருங்கள்.
மீறி அவர்கள் நடக்க முடியவில்லை. மன்னரோடு சந்தித்தார் வயதாகி விட்டது. இந்த மக்களை நாம் ஆளவிட்டால் மக்களாட்சி கொண்டு வந்து விடுவார்கள் நமது ராமநாதபுரம் பகுதியில் என்று எண்ணினார். ராமநாதபுரம் பகுதியை ஆள வேண்டும் என்று எண்ணி தன் வசமே தன் பதவியை வைத்துக் கொண்டார். சிறுவாளர் பகுதியை தனியற்ற வணக்கம் பாகநெறி பகுதியை குமரப்ப பிள்ளைக்கும் ஓரியூர் பகுதியை உடையத்தேவனுக்கும் பணி நியமனம் செய்தார். அங்கு சாதாரண பணியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீரத்தை பாராட்டி ஒரு படை வீரனாக தேர்ந்தெடுத்தார் மன்னர். எனது பணியை சரிவர செய்து முடித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் பாமர மக்கள் இருந்தாலும் நமது ஒரு வழிபாட்டு தலங்களை உருவாக்க வேண்டும். மக்களால் நமது இந்து மத ஆலயத்தை வழிபட வேண்டும். எல்லாரும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். 1000 குருக்களை நியமனம் செய்தார். 1000 குருக்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் தலைமை குரு ஐயர் என்று தலைமை குருவை நியமனம் செய்தார். என்னவென்று தெரியவில்லை. 1000 ஆலயங்களும் அடைபட்டு உள்ளன. இல்லை, அப்படியே விட்டுவிட்டால் ஏதோ நமது மேல ஒரு குற்றம் வந்துவிடும். சட்டமன்ற மாபெரும் ஒரு வாசை ஒரு கூக்குரல். எதற்காக இந்த குரல் ஒலிக்க வேண்டும்? இயேசு என்றால் யார்? நாலு பக்கமும் வேலி தடுப்பு சுவர்கள் சண்டையை மீறி ஒரு குரல் என்னை கண்டுவனே அலறி அடித்து சென்று விட்டார்கள். ஒன்று திருடனாக இருந்தால் திருடி கொண்டு போக நினைப்பார். படையர்களாக இருந்தால் படையெடுத்து வருவார்கள். எதுவுமே நடக்கவில்லை. ஏன் என்னை பார்த்தவுடன் அலர் எடுத்து செல்ல வேண்டும்? அதிசயங்கள் செய்கிறவருகி See you.
لا تقلقوا من هذا الموضوع.
ஆயிரம் குருக்களுக்கு தலைமை குருக்கள் இந்த பூம்பாவன் ஐயர். ஆமா, கோவில்கள் ஆறு காணி பூஜைகள் நடைபெறவில்லை. கோவில்களில ஆலயங்கள் முழுவதும் அடைபட்டு கிடக்கிறது. பக்தர்கள் ஒருத்தர் கூட கோவிலுக்கு வருவதில்லைடா அம்பி. உள்ள கதா போயிருக்கீங்களா? இல்லடா அம்பி, கோவில் ஆலயம் திறந்து பூஜை நடைபெற்றா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஏதாவது பிரசாதம் தருவார்கள். உங்களை பார்க்கும்போது அங்கீர மாதிரி தெரியல. அப்புறம் வேளாண் ஒருத்தர் கூட வரல. அரை மூடி தேங்க கூட வாழைப்பழம் கூட கிடைக்கல. தம்பி ஏமாமா, 10 ரூபா கொடுத்தா ஊதி அப்படி அள்ளி அறிவிய, 50 ரூபா கொடுத்தா கையில வைப்பிய, 100 ரூபா கொடுத்தா எலுமிச்சம்பழம் கொடுப்பிய, 500 ரூபா கொடுத்தா மாலை மாத்தி விடுவிய. எங்களோட ரகசியத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சுதாரிச்சுட்டீடா அப்படின்னா. அதனாலதான் அப்படிங்களா நாங்க ஒரு ரொம்ப வாடி கொண்டு இருக்கிறோம். தம்பி, கோவில்களில் ஆறு கால பூஜை நடைபெறவில்லை. கோவில் ஆலயம் முழுவதும் அடைபெற்று கிடக்கிறது. பக்தர்கள் வரக்கூடிய அனைவரும் தடைபெற்று விட்டார்கள். என் குழந்தை என் பெண்டாட்டி அனைவரும் பசியின் பற்றி வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் குருக்களுக்கு தலைமை குருக்கள் இந்த பூமாவனாகிய எங்கோ இருந்து ஒருவன் மருகி தந்துள்ளான். அருளானந்தர் என்பவர் கையில்லாத முடவனை சரியாக்குகிறார், கண் தெரியாத குருடனை சரியாக்குகிறார், கால் மூடமானவனையும் சரியாக்குகிறார். மக்கள் அனைவரும் அவன் பாதையில் சென்று விட்டார்கள். இதை முறைப்படியா சங்கிலி தேவன் ஐயா அவர்கள் முறைய வேண்டும். என் குழந்தை பிள்ளை ருட்டிகள் அனைவரும் பார்க்க வேண்டும்டா. வயிறு ஒட்டி போய் கிடக்கடி ஓ வயிறு மாதிரியே இருக்கடி. சாப்பாடு இல்லையே, நீங்க என்னங்க பண்றீங்க? சாப்பிடல, இதுவும் சாப்பிடல, ஜாமனாலும் இருக்காதுடா. இருக்கு கூட பத்திரம் பாத்தீங்கன்னா மண்ட அப்படியே கீறி புள்ள மண்ட மாதிரியே. ஏங்க பிள்ளைய எப்படி சொல்லாதீங்க? ஐயோ ஏன் சாமி, சாப்பாடு இல்லாம மாமி ரொம்ப கரங்கிட்டா. நீங்க ஒண்ணுமே கொண்டுட்டு வரலீங்க, அப்புறம் எங்க பிள்ளைங்க சாப்பிட? ரெண்டு நாளா சாப்பிட ஒரு சகப்பு சட்டக்கார அண்ணன் கூட ரெபடி ஆகலாம். உங்க அம்பி என்னைக்கு ரெபடி ஆகக்கூடாதுன்னு பெரிய காரணத்துக்காக நின்று கொண்டு. கோயில் இருந்து பொங்கல் புரியாதையாவது கொண்டுட்டு வரையா? அது கூட கொண்டுட்டு வரலையே.
மாமிய பால குடுக்க சொல்ல வேண்டியதுதானே இதை சங்கிலித்தேவன் ஐயா அவர்களிடம் ஆயிரம் குருக்களுக்கு தலைமை குருக்கள் இந்த பூம்பாவை ஐயர் நிலைமையை பார்த்தீர்கள் ஐயா என்ன புறப்படுகிறீர்கள் ஐயா கோவில்கள் ஆறு காலை பூஜைகள் நடைபெறவில்லை நடைபெறவில்லையா கோவில்களில் ஆலயங்கள் அனைத்தும் நடைபெற்றது பக்தர்கள் கூட்டம் அனைத்தும் தடைபெற்று எங்கோ இருந்து ஒருத்தன் வருகை தந்துள்ளான் அருளானந்தர் என்பவன் வருகை தந்துள்ளான் கையில்லாத உடம்பை சரியாக்குகிறார் கண்ணில்லாத குருடனை சரியாக்குகிறார் கால் உடம்பையும் சரியாக்குகிறார் தீராத வயிற்று வரையில் வரக்கூடிய அனைத்து நோயாளிகளிலும் சரியாக்குகிறார் மக்கள் புறாம் கோவிலுக்கு வருகை தந்து உள்ள மக்கள் புறாம் அவன் பின்னால் செல்லுகிறார்கள் ஐயா ரொம்ப ஐயா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆனால் எங்கேயோ இருந்து வருகை தந்துள்ள அருளானந்தர் போர்ச்சுக்கல் நாட்டில் இருந்து வருகை தந்துள்ள அருளானந்தர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புகிறார் ஐயா அப்படி என்றால் அவன் என்ன செய்கிறான் தீர்ப்பு கூற வேண்டும் ஐயா ஊமையை பேச வைக்கிறார் ஆமா ஒருத்தர் ஊமை அவன் பேசுகிறார் என்றால் அது ஒரு நல்ல விஷயம் அல்லவா இருக்கட்டும் ஐயா ஆனால் நம் மக்கள் அனைவரையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றுகிறோம் அப்படி ஒரு மதம் இருக்க ஒரு மதம் இருக்க சரி அப்படி என்றால் அவன் இடத்தில் சென்றால் எல்லாம் நலமடைந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறீர்கள் இதற்கு முன்னால் என்ன செய்தார்கள் தாங்கள் எடுத்து திருநூர் வாங்குவார்கள் எல்லாரும் குணமாகி விடுவார்கள் சரி ஒரு உங்க அப்பா யாருடா எங்க இருந்த ராஜா செல்லையை குடுங்க சரி இது யாரு இது என் பொன் மனைவியா நம்ம மனைவி நம்ம மனைவி இல்லையா அந்த அம்மா எவ்வளவு கிறக்கமா இருக்கு அந்த பிள்ளை எவ்வளவு கிறக்கமா இருக்காங்க பாருங்க எத்தனை இங்கே அஞ்சு பிள்ளை நிக்குது ஆமாயா அங்கே ஒரு அஞ்சு தொட்டின மூணு பிள்ளை தூங்கு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீ ஆலயத்துக்கு செல்லவே இல்லை ஆலயம் ஆறு கால பூஜை நடத்தவே இல்லை எதுவுமே ஆலயத்துல வருமானம் கிடையாது நடத்திக்கிட்டு பூரம் பசியும் பட்டிலையும் குழந்தை கூட வாடிக்கொண்டு இருக்கிறத பார்த்திருக்கிறோம் ஐயா பார்த்திருக்கோம் நீங்க இந்த காரியம் செய்ய தங்களிடத்தில் யாரும் வருவதும் இல்லை நாங்கள் அணுவதும் சரி அப்படி என்ன தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தாங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்ய ஏற்பாடு செய்கிறேன் எனக்கெல்லாம் அதிபர் பூம்பவன் ஐயர் குமரகோபிள்ளை இருக்கிறார் அவரிடத்தில் தாங்கள் குறையை எடுத்து கூறி தாங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்ய ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் நடந்ததையும் கூறுவேன் ஏறாறு வயதிலே எதிர்பாதம் செய்தாரே சீரான வள்ளியினிலே சிந்துதலிய வைத்து போலாறு பேரறிவின் பெருக்கண் வடிவெடுத்து பெத்தலையின் வித்தாரா உத்தமரா பழனிடம் நோய் வாய்ந்த கூட்டமெல்லாம் வாழாட்ட முடியவில்லை நுண்ணெறிவு பாலகனை வெற்றிடவும் தெரியவில்லை
ஏலேலு பாடும் எழுத்தறிவு அற்றவளன் எப்படியோ வேண்டிட்டார் இதயத்து அன்பாலே. கல்வி அறிவற்ற பாமர மக்களான மீன் பிடிக்கின்ற செவ்வனவர்கள் தங்கள் களங்கமற்ற அன்பினாலே இறை இயேசுவை அடைந்தார்கள் என்றார். நாம் அந்த இயேசுவை அடைய வேண்டாமா? நாம் அந்த இயேசுவிலே செல்ல வேண்டாமா? கேளுங்கள், கொடுக்கப்படும், கட்டுங்கள், திறக்கப்படும் என்றாரே ஆண்டவர். அன்பான நேசு மக்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மரம் வேண்டும் என்று யாரும் செல்ல வேண்டாம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது எனக்கு அன்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பிறரோடு பகிர்ந்தொண்டு வாழும் மனப்பாங்கின்ற தேவனத்தில் கேளுங்கள், நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், விண்ணுலகத்திலே மோட்சராஜ்யம் கிட்டும் என்று யாரும் எண்ண வேண்டாம். எவர் ஒருவர் கிறிஸ்தவ முறைப்படி பிறரோடு அன்போடு சமாதானத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் விண்ணுலகத்தில் சன்மானம் மிக பெரியதாக இருக்கும் என்றார். ஆகவே அன்பார்ந்த நேச மக்களே, நீங்கள் அனைவரும் அன்போடு சமாதானத்தோடு வாழுங்கள் என்று இயேசு சொன்னதை உங்களிடத்தில் நான் நினைவூட்டுகின்றேன். இப்படியாக அடுத்த ஊருக்கு சென்று எல்லாமல் அந்த இயேசுடைய மெய்மறையை நான் தொதிக்க செல்கின்றேன். தங்களுக்கு என்ன செய்கின்றது? அப்பயோ சொன்ன ஜரக்க சாப்பிடாதுன்னு கூட்டாளிகார முதல்ல வந்து விழுந்தாப்ல. வைத்தியம் சேர்த்து வைத்தியம் செய்தீரா? போகாத வைத்தியம் இல்ல, பார்க்காத வைத்தியம் இல்ல, என் வயிற்று குணமாகல. ஊரெல்லாம் உலகம் எல்லாம் உங்களை பத்தி தான் பேசுறாங்க. என் வயிற்று வழி குணம் கொடுத்து எல்லாம் உலகத்தை. இவ்வுலகில் படைக்கப்பட்ட சகல ஜீவராஜ்யங்களும் உம்மால் படைக்கப்பட்டது என்பது வேதாகமத்தின்படி நான் அறிந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் உம்மால் படைக்கப்பட்ட இந்த மனிதர் வயிற்று வழியால் துடிக்கின்றார். ஓம் சித்தம் அறியும் மன்னமும் இந்த அரச பெருமக்கள் அறியும் மன்னமும் இவரை உமது சித்தத்தின்படி நான் ஆசீர்வதிக்கின்றேன். பிரான் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உமக்கு பிடித்திருக்கும் இந்த வயிற்று வழி உம்மை விட்டு முற்றிலும் அகலட்டும். இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் வைத்திருக்கக்கூடிய இந்த மணியானது ஜெபமாலை என்பது பொருள். இது கபிரியல் தூதராலும் எலிசபெத் அம்மாளின் உதவியாலும் அமைக்கப்பட்டதுதான் இந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலை சொல்லி தினமும் ஜெபியுங்கள், நிச்சயமாக நலமோடு வாழ்வீர்கள். என்னோடு வாருங்கள். இறை நச்செய்தி உங்களை போதும்.
எங்கும் எதிலும் எப்பொழுதும் நீ கவர வந்திருக்கும் எங்கள் தெய்வமே எம்பெருமானே சிவபெருமானே உண்மையே சதா சர்வகாலமும் தரிசித்துக் கொண்டிருக்கும்
பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மகளிர் மன்றத்தாருக்கும் எங்களின் நாடக கலைக்குழுவும் சார்பாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கும். பொறுப்பிலே பிறந்து தென்ன புகழிலே கிடந்து சங்க தெருப்பிலே இருந்து வைகை இயக்கிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் வனங்களிலே நடந்தோன மறுப்பிலே பயின்ற பாவை இம்மரங்களே வளர்கின்றார். இச்சம்மொழியால் செந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி வைத்த ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பாவலர்களுக்கும் நாவலர்களுக்கும் புலவர்களுக்கும் புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குழு சார்பாக முகர்கர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த வேளாச்சலம் பிள்ளை அவர்களுக்கும் வரலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் இந்த முத்து குமாரப்ப பிள்ளையாகிய நான் செல்ல பிள்ளையாக பிறந்து நடுத்தர கல்வி அறிவியை கற்றறிந்த நேரத்தில் மதுரை நாயக்கர் மன்னர் அரண்மனையிலே ஒப்பந்த அடிப்படையில் என்னை பணியமர்த்தி என் பணியை மேற்கொண்டு என் பணியானது நிறைவுற்று எனது சொந்த ஊருக்கு திரும்பும் சமயத்திலே என் பணியினுடைய திறமையும் சக பணியாளருடன் பேசிய பேச்சு திறத்தையும் அறிந்த நாயக்கர் மன்னர் அவர்கள் மீண்டும் அந்த அரண்மனையிலே நிரந்தர பணி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே அது நாள் முதல் இது நாள் வரை என் பணியினை சீரும் சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறேன். என் சமயோசிதம் சாதுரியம் நினைவாற்றல் பேச்சு திறமை செயலாற்றல் இவைகளை அறிந்த நாயக்கர் மன்னர் அவர்கள் அவையில் ஒரு அங்கமாக என்னை நியமித்து அரசு நிர்வாகத்திலும் அரசியல் ஆலோசனை காரியத்திலும் இடம்பெற்று இப்படியாக சீரும் சிறப்பமாக என் பணியினை செய்து கொண்டிருக்கின்ற போது நாயக்கர் மன்னருடைய அந்தரங்க காரியத்தேதிக்காகவும் தெரிந்து வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் விழும் அரசியல் வியூக முடிச்சுகளை அவளுக்கும் பொருட்டு சிறப்பு பணி கருதி ஒரு சிறப்பு விருந்தினராக ராமநாதபுரம் சென்று வந்த நேரத்திலே பெரும் மதிப்பு
நன்மதிப்பையும் பெற்று வந்தேன். என்னுடைய வயது, அனுபவம், என்னுடைய திறமை இவைகளெல்லாம் கருத்து கொண்ட மாமன்னர் ரங்கநாத சேதுபதி அவர்கள் என்னுடைய ஆலோசனை தான் கேட்டு நடப்பார்கள். நான் என்ன சொல்கிறனோ, என்ன அறிவுரைகள் கூறுகிறனோ அதைத்தான் அவர்கள் கேட்டு நடப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தந்தையை ஆண்ட சரபோசி மன்னன் மதுரையை அப்பொழுது ஆண்ட முத்து கிருஷ்ணப்பா மன்னரை எதிர்த்து படையெடுத்து வருவதை அறிந்த நாயக்கர் மன்னர், இந்த போரில் இருந்து வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்வது, போதுமான படைவளங்கள் நம்மிடத்தில் இல்லையே என்று தயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த முத்துக்குமார பிள்ளையாகிய என்னை அணுகிய போது பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ரங்கநாத சேதுபதி அவர்களை அணுகினேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரங்கநாத சேதுபதி அவர்கள் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய தனியத்தேவன் படைகளை அனுப்பி சரபோசி மன்னரோடு போரிட்டு சரபோசி மன்னருடைய பிண்டங்கால் பிடரியில் அடிபட அந்த போரில் இருந்து வெற்றி பெற்ற ஒரு நன்றி கடனுக்காக நாயக்கர் மன்னர் அவர்கள் மாமன்னர் சேதுபதி அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் அன்பு பரிசாக கொடுத்தார்கள். அது மட்டுமல்லாது என்னையும் அந்த ராமநாதபுரம் அவைக்கு சீதனமாக கொடுத்தார்கள். அந்த ராமநாதபுரம் அவையிலே நான் ஒரு முதன்மை மந்திரியாக இடம்பெற்று அது நாள் முதல் இது நாள் வரை என் பணியினை சதா சர்வகாலமும் சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என் பணியை செய்து கொண்டிருக்கிற கூடிய ஒரு காலகட்டத்திலே ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே கஜானாவில் நகைகள் களம் போய்விட்டன. அந்த நகைகள் யார் எடுத்திருப்பார்கள் என்கிற சந்தேகம் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாமன்னர் சேதுபதி அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. அங்கு இருக்கக்கூடிய பற்பல நபர்களை பிடித்து விசாரிக்கின்ற போது போதுமான தடயங்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே ஆத்திரமும் கோபமும் அடைந்த மாமன்னர் சேதுபதி அவர்கள் இது எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் பாகலேரியிலேயே மாமன்னர் சேதுபதியினுடைய குலதெய்வமாகப்பட்ட பிள்ளையாத்தா கோவில் இருக்கிறது. அந்த பாகலேரியிலே அந்த இரண்டாம் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய சங்கிலித்தேவன் அவர்களுடைய ஒரு தலைமையிலே இந்த சந்தேகத்திற்குரிய நபர்களை அழைத்துக் கொண்டு வரக்கூடிய பொறுப்பை அவரிடத்திலும் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சத்தியம் பெறக்கூடிய பொறுப்பு என்னிடத்திலும் ஒப்படைத்து இப்படியாக அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது காளையார் கோவிலை கடந்து இந்த பாகலேரிக்கு வந்து இரண்டு தினங்கள் ஆகிவிட்டது நான் வந்து. ஆனால் அந்த சந்தேகத்திற்கு உட்பட்ட பற்பல நபர்களை அழைத்துக் கொண்ட சங்கிலித்தேவன் இன்னமும் வரவில்லை. இரவு தினங்களுக்கு முன்பதாக காளையார் கோயிலை கடந்து விட்டதாக நான் செய்தி அறிந்தேன், இன்னமும் வரவில்லை. இருந்தாலும் ஒருவேளை சங்கிலித்தேவனுக்கான உடல்நிலை சரியில்லையா? அழைத்துக் கொண்டு வரக்கூடிய பற்பல நபர்களுக்கு அந்த சந்தேகத்திற்குரிய உட்பட்டவர்களுக்கு இவருக்கு இன்னும் உடல்நிலை சரியில்லையா? இப்படிப்பட்ட குழப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் சங்கிலித்தேவனுக்கு உறவு வாய்ந்த உடம்பல்லவா, அவனுக்காக உடல்நிலை சரியில்லாமல் போவதாக இருக்காது. இருந்தாலும் சற்று எதிர்பார்ப்பும் வருகை எதிர்பார்ப்பும் யாரும் தாங்கள் எப்பொழுது வீரத்துடன் விவாகரத்துடன் அதிவேகமாக சுறுசுறுப்பாக பராக்கிரம உடையவன் தாங்கள், ஒற்றழித்து ஒற்றை செய்தி கொண்டு வரக்கூடிய தாங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு காலதாமதம், அழைத்துக் கொண்டு வரக்கூடிய கைதிகள் எங்கே, என்ன நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட சோகமாக வந்திருக்கிறீர்கள், காரணம் என்ன? நமது மக்கள் எல்லாம் மனக்குழப்பத்தில் மதம் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். மனக்குழப்பத்தில் மதம் மாறுகிறார்களா? அப்ப என்ன ஒரு மதம்? கிறிஸ்தவ மதமா? கிறிஸ்தவ மதமா? ஆமா. அப்படி ஒரு மதம் ஒன்று இருக்கிறதா? நானும் கேள்விப்பட்டதே இல்லை. அதுவும் இந்த மரம நாட்டு பகுதியில் இந்த பாகநேரத்திலே கிறிஸ்தவ மதம் ஒன்று இருக்கிறதா? பெயர் அருளானந்த ஐயரா? வயிற்று வலிக்காரனை குணமாக்கி இருக்கட்டும், பரவாயில்லை. நல்ல ஒரு விஷயங்களை செய்கின்ற போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மன்னா, தாங்கள் கூறுவது சரியே. இருந்தாலும் அவர் கிறிஸ்தவ மதம் என்ற ஒரு மதத்தை பரப்பிக் கொண்டு நமது இந்து மத மக்கள் எல்லாம் நமது ஆலயத்துக்கு யாரும் செல்வதே இல்லை. அடைபட்டு உள்ளன. ஆயுதன பூஜை நடப்பதே இல்லை. அதையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஐயர்கள் புறம் பட்டினியும் பசியும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பாகலேரி பகுதியிலே பட்டினி பசி
யாரால் இது நேர்ந்தது அந்த அருளானந்தரை எட்டி அருளானந்தரை இங்கே அனுமதிப்பது யாரு வரவழைத்தது யாரு கள்ளத்தனமாக நமது பகுதியிலே கண்ணை இமை காத்தாலும் அந்த கண்ணுக்குள்ளும் தூசி விழுந்து விடுகிறது நமது ஆட்சியில் இந்த பாகனேரி பகுதியில் இந்த முத்துக்குமாரப்பிள்ளை இருக்கும் வரை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் நாங்கள் சொன்னதில் எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் பூம்பாவன் ஐயரிடத்தில் நான் விசாரிக்க வேண்டும் பூம்பாவன் ஐயரை அழைத்து வர வருக வருக பூம்பாவன் ஐயர் அவர்களே வருக வருக நான்கு வேதமும் ஆறு சாஸ்திரமும் பதினெட்டு புராணம் முப்பத்தி ரெண்டு தர்மம் அறுபத்தி நாலு கலைஞரம் தொண்ணூத்தி ஆறு தத்துவம் நூத்தி எட்டு ஆகமங்களை கற்றுணர்ந்த தாங்கள் வேத விற்பனர் ஆயிரம் பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவலம் இல்லை ஒரு முறை நயினார் கோயிலுக்கு அருகாமையிலே தாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாமன்னர் சேதுபதி அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிப்பதாக வந்தார்கள் இந்த பூம்பாவன் ஐயர் அவர்கள் எங்கு சென்றாலும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு நடைமுறமாக செல்கிறாரே அப்படி என்று ஒரு பள்ளக்கூண்டு ஏற்படுத்தி கொடுத்தார் தாங்கள் எங்கு வேணுமோ அந்த பள்ளத்தில் போகவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் இப்படிப்பட்ட அவர்களை வருவதற்கு காரணம் என்ன பள்ள சங்கரித்தேவர் ஐயா சொல்வது அனைத்து இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று எங்கும் இருந்து வருகின்ற அருளானந்தம் என்பவர் நம் மக்கள் அனைவரும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றி சென்று விட்டார் கோவில்களில் ஆறு கால பூஜைகள் நடைபெறவில்லை கோவில்களில் ஆலயங்கள் அனைத்தும் நடைபெற்று விட்டார் மக்கள் அனைவருமே அவன் பின்னால் செல்லுகிறார்கள் அவர்களே தாங்களுக்கு இப்படி ஒரு நிலை என்றால் இதற்கு கீழ் இருக்கப்பட்ட குருக்கள் குருமார்கள் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகிவிடும் எப்படி இருக்கிறார்கள் என்பது புரியவில்லை என்ன செய்ய வேண்டும் அதற்காக எங்களுக்கு எந்த உதவியாக செய்தால் நன்றாக இருக்கும் அந்த அருளானந்தரை ஒழித்து கட்ட வேண்டும் அவனை கண்டிப்பாக ஒழித்து கட்ட வேண்டும் நான் சங்கரித்தவன் அத்தியாயமிடம் நேரடியாக சென்று காட்டிவிட்டேன் அவனை அடையா நான் அனைத்து விவரங்கள் அனைத்து அறிந்தேன் இருந்த போதும் சங்கரித்தேவா நமது பூம்பாவன் ஐயர் அவர்களுக்கு நமது கஜானாவில் என்னென்ன திரவியங்கள் இருக்கிறதோ அத்தனை திரவியத்தை கொடுத்து அவருடைய பட்டு பசியை எல்லாம் போக்க வேண்டும் பிடிப்புகளுக்கு கிராம சார்பாக போராடப்படுத்தப்படுகிறார்கள் பொன்னாரை நிறுத்தி கௌரவப்படுத்திய கிராமத்தாரர்களுக்கு நம்பளமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேவல
சங்கத்து மெம்பர் விட்டு சாப்பிடுற அண்ணன் கேட்டீங்கன்னா சரக்கு போட்டாருவாரு சீனுக்கு வேணும் கொடுத்தாங்க சட்டையில Thank you.
இப்படி குடித்துவிட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஆமா மாதராஜா, வெட்கம் எல்லாம் பார்த்தா போத வரமா? மறுபடி கேக்குறே, தாங்கள் நிற்கக்கூடிய நிலைமை எண்ணி பார்த்தீரா? என்னோடு வாருங்கள், இறை நச்சு உங்களை போதிக்கின்றேன், அதன்படி வாழுங்கள். சாமி, நீங்க நல்லவர் வல்லவர், உங்கள்கிட்ட நல்ல மனிதர் இருப்பா, என்ன போய் ஒரு குடிகாரனா உங்க கூட இருக்காதுங்க. மனைவி மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாதா? மனைவி மக்கள் இருக்கிறாங்க, நல்லதான் இருக்கிறாங்க, அதை பத்தி நான் என்ன இனிமே சிந்திக்க போறேன். இப்படி தினமும் குடித்து விட்டு தடுமாறி கொண்டிருக்கின்றீர்களே, நாளைக்கு குடிப்பதற்காக தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அது நாளைக்கு பார்த்துக்கணும். தூங்கும் போது குடுகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நன்கு புரிகின்றது, ஆனால் குடியை விட்டு விட்டு என்னோடு வர மறுக்கின்றீர்கள். முடியாது, குடியை குடியும் குடுத்த மாதிரி இருந்து பழகிட்டேன். நாளைக்கு குடிப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நாளைக்கு பார்த்துக்குவோம். போது வணிக மக்களை பத்தி ஒரு நாளாவது சிந்தித்து பார்த்தீரா? வாழ்க்கை இந்த மண்ணிலே மங்களமாக அமையவில்லையே, என்று பார்க்கிறார். ஆகையால் தான் குடியை விட்டு விட்டு என்னோடு வாருங்கள், இறை நச்சியிடம் போதைக்கிட்டேன், அதன்படி வாழுங்கள், நிச்சயமாக நடமோடு இருப்பீர்கள். மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு, அதில் இருந்து மாறுபட்டு வாழ்வதை மனித மாண்பு என்பார்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், குடியை விட்டு விட்டு என்னோடு வாருங்கள். தாங்கள் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், உண்மைதானா? உண்மைதான், உண்மைதான். என்னென்ன இருக்கின்றது? காரணம் எல்லாத்தையுமே குடிச்சு விட்டுட்டேன். ஆகையால் தான் அந்த குடியை விட்டு விட்டு என்னோடு வாருங்கள், இதை நச்சு இதை விட போதிக்கின்றேன் என்று கூறுகின்றேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்டாட்டி கழுத்துல நான் தான் தாலி கட்டினேன். அப்ப குடுக்கிறது நமக்கு கையில பணம் இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, பொண்டாட்டி பொண்டாட்டி உன் கழுத்துல தாலி கிடக்குது, உன் கழுத்துல தாலி கிடக்குது, உன் கழுத்துல கழுத்துக்கு கணமா இருக்குமே அப்படின்ட்டு அத்தை கொண்டு போய் வித்தே அதை குடிச்ச. தாங்கள் என்ன செய்வது அறியாமல் சிதறிக்கிட்டார். இவர் செய்யக்கூடிய பாவங்களை நீரே நிறைவாக ஆசீர்வதியும். கணவர் இறந்த பிறகுதான் அந்த திருமாங்கணியத்தை அறுப்பார்கள் என்று உலக வழக்கு. அப்படி இருக்கும் பொழுது குடிப்போதையில் இவர் உதவி கொண்டிருக்கின்றார். அன்பனி, இப்பொழுது உங்களிடம் குடிப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் தாங்கள் தினமும் குடிக்க வேண்டும். அதற்கு நான் ஒரு வழிமுறை செய்கின்றேன். இருக்கும் பொன்பொருள் அனைத்தையும் விட்டு குடித்து விட்டீர்கள், நாளைக்கு குடிக்க வேண்டும். அப்படியானால் உமது மனைவி மக்களை பிச்சை எடுக்க அனுப்புங்கள். உமது மனைவி மக்களை பிச்சை எடுப்பார்கள், அதில் இவரும் பணத்தை வைத்து குடியுங்கள். தாங்கள் குடிக்க வேண்டும் அல்லவா? சாமியே, இந்த சனிதாவோட பொண்டாட்டி புள்ளைய
குடித்து விட்டு குடித்து விட்டார். நாளைக்கு குடிப்பதற்கு உம்மிடம் ஒன்றும் இல்லை. அப்படியானால் பெயர் மங்களம். ஆனால் உமது வாழ்க்கை இந்த மண்ணிலே மங்களமாக அமையவில்லை. இன்றிலிருந்து இறைவனின் இயேசு தாங்கி இந்த சிலுவையை கொண்டு உமது பெயர் சிலுவனாகும் என்று நான் தேடுகின்றேன். பரிசுத்த ஆவியின் பெயராலே இன்று முதல் உமது தெரு பெயர் சிலுவனாயகம். சிலுவனாயகம் சாமி, அங்கே ஆலயத்திற்குள்ளே குழந்தைகள் ஞானோபதேசங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். இந்த திருவுளி புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதை அப்படியே போதிப்போம். தம்பி குழந்தைராஜ் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக போராடப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு பொன்னாடை தாய்மார்களுக்கும் இளைஞர் குடிமன்றத்தாருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய இறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவநாயகம் வாருங்கள் ஆலயத்திற்கு செல்வோம். எனது பெயர் அருளானந்தர். அன்பான நேச மக்களே, தேவனுக்கு சித்தமான நேரம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அரச கட்டளைப்படி என்னை தாராளமாக தாங்கள் கைது செய்யலாம். பல ஏக்கர் நிலத்துக்கு அதிபதி நீ, குடிச்சு அழிச்சவன், இந்து மதத்தை சேர்ந்தவன் நீ. குடிக்கிறது சிறுவனாயகம், இப்பொழுது உண்மையான கிறிஸ்துவனாகிய மண்ணிலே மாறி இருக்கின்றார். உன் நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவருடைய மனதை புண்படனவனம் இருக்க வேண்டும். அதுவே உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு உள்ள அடையாளம். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கே குழந்தைகள் ஞானோபதேசங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். திருவள்ளுவர் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதை அப்படியே போதியுங்கள். சகலித்தவர்களே, உங்களது அரச கட்டளைப்படி என்னை தரமாக தாங்கள் கைது செய்யலாம். இன்னும்
மண்ணாசை
பொன்னாசை பெண்ணாசை மூன்று ஆசிரம் தந்த துறவியாக இந்த நேரத்தில் இந்த மண்ணிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தீர்கள் என்று என் இறைவன் இயேசு சொன்னதை தங்களிடத்தில் நான் நினைவூட்டுகின்றேன். யாரிடத்தில் பேசுகிறீர் என்பதை சற்று உணர்ந்து பேச வேண்டும். மரியாதைக்குரிய மாமன்னர் சேதுமதி அவர்கள் இந்த முத்துக்குமாரப்ப பிள்ளையிடம் என் ஆலோசனை கேட்டுத்தான் நடப்பார். நான் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் கேட்டு நடப்பார். அப்பேற்பட்ட என்னை பார்த்து மறந்து பேசுகிறீர் எதற்கெடுத்தாலும் மறந்து பேசுகிறேன். இந்த பாமர மக்களிடையே புகுத்தி வேத கலாபனை செய்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு இதன் காரணமாக எங்கள் இந்துக்கள் ஆலயங்கள் தோறும் அடைபட்டு விட்டன. இந்துக்கள் ஆலயங்களில் ஆறு கால பூஜைகள் ஏதும் நடைபெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரணத்தில் ஆயிரம் பிராமண குருக்களுக்கு தலைமை குருக்களாக இருக்கக்கூடிய வேத விற்பனர் வேத பாராயணங்களை நன்கே கற்று வந்தவர் அவருடைய குடும்பமும் நடுத்தருவுக்கு வந்துவிட்டது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய குருக்களுடைய நிலைமை என்னவாம்? அதே நேரத்திலே தாங்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை இங்கு செய்வதனால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டு மக்கள் அனைவரும் உண்பினால் எறும்புகளை போன்று உண்பினால் வர ஆரம்பித்து விட்டார்கள். நன்மையை செய்வதோடு தீமையை செய்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் இந்த மதபோதத்தை இங்கு ஆற்ற வேண்டும் என்று உரைக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு? குமாரப்பிள்ளை அவர்கள், நான் வருகக்கூடிய எல்லாம் உள்ள அந்த இறைமேந்தன் இயேசுடைய மெய்மறை மட்டும் கிடத்திலே பாதிக்கின்றேன். மற்ற யாவரையும் எனது வரியில் சேர சொல்லி நான் கட்டாயப்படுத்தியதோ துன்புறுத்தியதோ கிடையாது. செய்ய வேண்டும் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. சிவநாமோதயத்தை தாரக மந்திரத்தை உச்சரிக்க உமது புதுவேதத்தை எப்படி போதிக்கின்றீரோ அதை போன்று எமது மதத்தில் உள்ள அந்த சிவநாமோதயத்தை உச்சரிக்க செய்யப்படுகிறது. தாங்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையானது என்னுடைய வேதாக புத்தகத்திலே ஒன்று யோவான செய்தி நாலாவது அதிகாரத்திலே கூறியிருக்கின்றது. அன்பு உள்ளவரே போற்றி போற்றி, அதைத்தான் இந்த மக்களிடத்திலே நான் பொறித்துக் கொண்டு வருகின்றேன். வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவன், விவேகம் உள்ளவன், சித்திரவதைகள் அத்தனை சித்திரவதையும் கொடுத்து நமது தாரக மந்திரத்தை உச்சரிக்க கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் உண்டு உயிரை மட்டும் போக்கிவிடாது. இவன் உயிரை போக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. தலை இருக்க வாழக்கூடாது. என்னென்ன செய்யவனும் செய்து என்ன கூறுகிறார்? இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ போய் தப்பி போகிறார். நீ என்ன பிடிச்ச முசலுக்கு மூணு கால நிச்சயமாக முடியாது.
அந்த இறைவன் இயேசு எனக்காகவும் என்னை சார்ந்த இந்த மக்களுக்காகவும் கல்வாரி மலையிலே சிலுவை சுமந்து சென்றாரே. வெத்த வியவை சிந்தினாரே. அவர் வட்டவாள்களை விட அவர் வழிவந்த எனக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் இறைமைதன் இயேசுவுக்காக அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தாங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் ஆவல் எப்பொழுதுமே ஒழிக்காது. தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் கண்களை மூடியதோ காரிவு சூழ்ந்ததோ கல்லறை வெடித்ததோ பூமி அறிந்ததோ புயல்லாம் கடுங்கியதோ உற்சவரருளந்தூங்கரணத்திலே பாதுகாத்துக் கொள்ளும் என்ன என்ன தெரியாமல் இருக்கின்றார்கள்.
செய்யும் நோண்டும் தொப்புள்ள ரத்தம்லாம் தொப்புள சுத்தி வணங்கி நோண்டும்
டேய் அப்பொழுது எமது இந்து மத நாமத்தை ஓம் நம சிவாய என்று கூறிவிடுவார். பாடி போ கடுமையான குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் தண்டனை இப்பொழுது எனக்கு கொடுத்து இருக்கிறார். நான் உன் மீது முழு நம்பிக்கை உண்மையான விசுவாசம் வைத்திருந்தால் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தண்டனையில் இருந்து நீரே என்னை காப்பாற்றும். இயேசுவே, எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தண்டனை என் மக்களை வராவண்ணம் நீரே இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவே, நெல்லூராகவே விளங்கட்டும். உண்மையும் உன் குடும்பத்தாரையும் இறைமையின் இயேசு என்னைக்கும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீ என்ன சொல்றீங்க?
அனைத்து ஜீவனுக்கும் அன்புதாட்டி சிலுவமறை தூணிலே ஏற்றியவருக்கும் இரக்கம் காட்டி இன்பக் கடலில் துளிர்க்கும் என்பரா. இனி அன்பர்களே, எனக்கு வந்திருக்கும் சோதனைகளைக் கண்டு நீங்கள் யாரும் சோர்ந்து விட வேண்டாம். விண்ணக இயேசுவை கொண்டு சதி செய்தனர்கள். கிறிஸ்த நாணங்கள் பேரிட்டு கொப்பளிக்க கசையதையும் வசையதையும் நெஞ்சை துளக்கும் போது இயேசு வாய்திறந்து, பிதாவே இவர்கள் என்ன வேண்டு அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னியும் என வந்தாடினார். அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது எருசலேம் நகரத்து புண்ணியஸ்தர்கள் அல்லது உழம்பினர்கள் அவர்கள் மீது மனமிறங்கி, எருசலேம் நகரத்து புண்ணியஸ்தர்களே, நீங்கள் யாரும் எனக்கான அட வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காக அழுங்கள். ஏனெனில் மலடிகள் பாக்கியவதிகள் பலூட்டாத குழந்தைகள் பாக்கிய பெண்கள் என்ற காலம் வரும். பச்ச மரத்திற்கே இந்த கதியானா பட்ட மரத்திற்கு என்ன கதியாகும் என்று ஆதகூறி அவர்கள் அனுப்பிவிட்டு அந்த பாரமான சிலுவையை சுமந்து சென்றாரே. சட்டியை பாருங்கள், தட்டுவது ஒரு அரசாக விளங்கட்டும், தியாகம் அது அரசாக விளங்கட்டும். என்னை கொடுமை செய்தாலும் சரி, என்னை வெட்டி இந்த மண்ணிலே வீழ்த்தினாலும் சரி, நான் ஒரு காலம் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன், நான் ஒரு காலம் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன். அன்பான தேச மக்களே, அழுகின்ற இந்த உடல்கள் சொல்வதை காட்டிலும் அழியாத அந்த உத்தமர் இயேசுவுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் உயிரையும் விட தயாராக இருங்கள். அப்பொழுது இறைமைந்தன் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் என்றென்றைக்கும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த அயோக்கியமா ஒரு பெண்மணி என்ன வார்த்தை கேட்கிறார், கேட்கக்கூடிய வார்த்தை. கண்டிப்பாக அவன் நம்மளுடைய சிவ நாமத்தை உச்சரிப்பானே, உச்சரித்திருப்பானே, கூறினாரா இல்லையா? ஏன் தயக்கம்? அவன் எப்படி ஏதோ ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதர். அவனை சாத்தியால் கதற கதற அடித்தேன், அதற்கும் அவன் மயங்கவில்லை. சாத்தியை இரண்டாக பிரிந்தான், இயேசு என்று கூறினார். பிறகு என்ன சித்திரவதை செய்தாய்? நரகங்களின் விஷ ஊசியை செலுத்தினேன். அப்பொழுது கூறிடுவான் என்று ரத்தம் நரகங்களில் இருந்து சொட்டு சொட்ட பாருங்கள். அதற்கும் அவன் கூறவில்லை, இயேசு என்று கூறினார். விஷ ஊசியை இரண்டாக முடிந்து விட்டன. பிறகு வேறு என்ன சித்திரவதை செய்தாய்? அவன் தொப்பு தொப்பு இல்ல புள்ளவும் செய்கிறேன். அப்பொழுது நமது இந்து மத நாமத்தை என்று கூறிவிடுவான் என்று நான் இறந்து விட்டன. அப்படி என்றால் இவன் மாயாஜாலக்காரனோ இல்லை மந்திரக்காரனோ? மன்னா, தந்திரக்காரனோ? தாங்களோ பெரிய மன்னன், நான் சாதாரண ஒரு சிப்பாய் படை வீரர். ஆம், தாங்களிடத்தில் அவன் கூறவில்லை. எப்படி கூறுவான்? இப்பேற்பட்ட பராக்கிரம உடையவன் ஒரு வீரமானவன் உனக்கே அவன் அடிமடியவில்லை. இறுதியாக ஒரு வார்த்தை, இன்னமும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு வாய்ப்பு கொடுப்போம். உனக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். ஏன் இப்படிப்பட்ட சித்திரவதை அனுபவிக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உபாதை? எதற்காக? ஒரே ஒரு முறை சிவ நாமகத்தை உச்சரித்து இந்த பரவனுக்கு ஓடிவிடும். இப்படிப்பட்ட சித்திரவதை அனுபவிக்க வேண்டுமா? இன்னும் ஒரு முறை வாய்ப்பு தருகிறேன்.
இங்கே கூறு பார்க்கலாம். குமாரப்பிள்ளை அவர்களே, ஒரு முறை என ஓராயிரம் முறை என்றாலும் இயேசுவே இயேசுவே என்று ஒழிப்பே தவிர தாங்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தை எப்பொழுதுமே என் நாவில் ஒழிக்காது. I'm gonna make it through.